ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஐடியல் லவ் ஸ்டோரி எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ரின் ஷின்னுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபோனை பார்க்குறப்ப நம்மவும் மெசேஜ் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி லூயிஸ் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. இவங்களும் நீங்கள் ரெண்டு பேரும் க்யூட்டான கப்பல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் தூங்குற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு இந்த லூயிஸ் பைபிளை டே நீ உனே நீ கடத்திட்டு கெடுத்துட்டு போலியன்னு சொல்றப்ப இவர் அவ்வளோதான் தாறு மாற கார் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அவர் வீட்டில் தான் கொண்டு போய் டேரக்டர்னு எடுத்துறாரு. இவர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பிளேஸாக காட்டிட்டு இருக்காரு. லாஸ்டா நீ இனிமேட்டு என் கூட தான் தங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு, அதை வர கொடுக்குற டேர்ம் அண்ட் கண்டிஷன்ட்டு. இவர் அதை பார்த்துட்டு நான் அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனை செட் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி ஊ எனக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துட்டு வா பார்க்கலாம், அது வாரிஸ் கூடவே ஒரு லெமன் சைஸு வேணுங்கிற மாதிரி இவர் ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறமா இவரோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் எழுதி அதை ஊ கிட்ட கொடுக்க ஊ அதை ரீட் பண்றாரு. இந்த வீட்டுல எல்லா பொருளையும் சரிசமமா வந்துட்டு எனக்கு உரிமை இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்டூடியோவையும் ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணுவேன், அண்டு என்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே நீ தான் செலவு பண்ணணும், கிளீனிங் எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இவன் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சா நம்ம ஊ பைபிள ஓகே இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்ல நம்ம லூயிஸ் அவ்வளவுதான் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊ வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ரின்ன பாக்குற விதம் அண்ட் அவங்களை ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே திங்க் பண்ணி பாத்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு. ஆனா என்ன பண்றது, எனக்கு இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா புடிச்சிருக்கு, ஒழுங்கா வந்து எனக்கு புடிச்ச இடத்துல வந்து விடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அவ்வளவுதான் நம்ம ஊ லூயிஸ் சோஃபால இருந்து தள்ளி விட்டு இவரு போய் படுத்துக்கிறாரு. நீ எப்படியோ போய்கோடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் நம்ம லூயிஸ் இருந்துட்டு நம்ம எப்படி போக அப்படிங்கிற மாதிரி இவரு ரோட்ல அவ்வளவுதான் தனியா ஆயா நடந்து போயிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸி புடிச்சு போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஊ லூயிஸ் சொன்ன திங்க் பண்ணி பார்த்துட்டு இவரு வெளியே ஓடி வந்து பார்த்தா அவர் காணும். அங்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம லூயிஸ் வந்து ஒரு டாக்ஸில வந்து இறங்க, அதே டாக்ஸில நம்ம ஷின் ஏறி போறாங்க. இவரு வேகமா அவர் கால வச்சு தடுத்துட்டு முதல்ல வா ஒரு ஹேங் ஓவர் சூப்பர் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்னு அதை பத்தி பேசலாமான்னு கூப்பிடுறாரு. நம்ம ஷின் வந்துட்டு ஹேங் ஓவர் சூப்ல குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க போடாங்கிற மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ரின் நடுவுல வந்து லூயிஸ் காலை தட்டி விட்டு டாடா காமிச்சு விட்டுறாங்க ஷின்னுக்கு. டே நீ ஊ கூட தானே போன இப்ப என்ன தனியா வந்திருக்கேன்னு கேக்குறப்ப இவரு காதுல போய் ஏதோ சொல்றாரு. நம்ம ரின் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க, என்ன அப்படியா அப்படின்ட்டு. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லூயிஸ் பைபிள்ல ஃபுல்லா தொப்ப தொப்பா நினைச்சிட்டு வந்து நிக்க நம்ம ரின் என்னடா இப்படி நினைச்சிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா போயிட்டு ஒரு ஆரஞ்சு கலர்னு சிங்கச்சான ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க இவர் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி அடம்பிடிக்க நம்ம ரின்னு குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்துறாங்கச்சா. இதுல பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க தெரியுமா, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா, அப்படியே ஒரு கமர்ஷியல் ஷூட்டிங் வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு இப்ப பாருங்க பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம லூயிஸ எப்படியோ சமாதானப்படுத்திடுறாரு. இவங்களும் ஆமால நல்லா இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி மாறிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரின் வந்துட்டு நீ பிள்ள பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு நம்ம ஊ கிட்ட கேட்க அவர் பயந்துடுறாரு. அம்மா அவன் என்ன சொல்லி வச்சான் அவன் கிட்டன்னு, ஏண்டா இந்த லூயிஸ் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியே தள்ளி விட்டியாமா அப்படின்னு சொல்ல, என்ன அவன் உன்ட்டு அப்படியே சொல்லி வச்சான், அவனெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே கண்டுக்காத அவன் ஒரு வினோதமான ஆளு அப்படின்னு இவர் சொல்லிட்டு போக, அவனை விட நீ ரொம்ப வினோதமான ஆளுடாங்கிற மாதிரிதான் இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இப்ப வந்துட்டு என்எஸ் குரூப்போட லீடருக்கு வந்து பிறந்த நாளுங்கிறதுனால ஊ அவருக்கு கேக் தான் மேக் பண்ணி கொடுக்கறது. இத இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எடிட் பண்றதுக்காக. இந்த கேக் பண்றவர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடலான்னு உட்காடுறப்போ அந்த பிளேஸ்க்கு கரெக்டா இந்த இன்ஜோ போனோட கேங் வந்துட்டு இவருக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க குரூப்புக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க டேலியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப் நேமையும் சொல்றாங்க. இவங்க வாங்க கேக் சாப்பிடலான்னு கூப்பிடறப்ப இல்ல இல்ல நாங்க டயட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க ப்ரீ டெபிட் சாங்குக்காக. இவங்க அதுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த இன்ஜோ போன மட்டும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால நீ கொஞ்சம் பாத்து கேர்ஃபுல்லா ஆடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. அங்க அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம லூயிஸ் பைபிள்ல ஜாலியா அங்கிருந்து பார்க்குக்கு நடந்து வர அங்க ஒரு குட்டி பையனை பாத்துட்டு, ஏண்டா பையன் நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போலயோ உனக்கு அசைன்மெண்ட்ல எதுவும் இல்லையா இங்க ஜாலியா உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன பையனை பிடிச்சி வம்பளித்துட்டு இருக்காரு. யாருடா இவன் இந்த நேரத்துல வந்து கொடுமை பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அம்மா நம்ம பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஈஸியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் நினைச்சிடாதுடா நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்பதான் உனக்கு சந்தோஷமா இருக்கும், பெரியவங்களா மாறினா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேக்குறப்போ அவன் மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சுட்டு, இன்னும் இல்ல இப்போதுக்கே அவ ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ கொஞ்ச நாள் வரையும் கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தா இப்ப சடனா அவ வேற யாரையும் மேரேஜ் பண்ண சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது நம்ம லூயிஸ் பைபிள ஷாக் ஆற, அப்படியா யாரு அது அப்படின்னு கேக்க, இந்த என்எஸ் குரூப்ல இருக்க ஊவதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கானா அப்படின்னு சொல்ல, இவன் வெக்கமே இல்லாம டேய் தம்பி உனக்கு லூயிஸ பத்தி தெரியுமான்னு கேக்க, ஆ தெரியும் ரொம்ப ரியல் ஜீனியஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லவும், ஆமா லூயிஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் அவரையே பத்தி சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் மறுபடியும் வெக்கமே இல்லாம சின்ன பையன் கிட்ட போயிட்டு
போயிட்டு ஒரு டைம் இனி லைக் பண்ற ஒரு பொண்ணை பார்த்து நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அந்த பொண்ணு வரவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்க அவன் ஒருவேளை அவங்களுக்கும் ஊவ பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை இல்லை அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவன் அப்போ நீங்கள் போய் டேரக்டாக அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கலான்னு சொல்கிறப்ப நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லை பெரியவங்களும் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன விஷயமும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்ட்டு அப்படின்னு இந்த சின்ன பையன் பேசி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அவர் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்பரின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோ நம்பரின்னு அவங்கள மீட் பண்ணதான் போறாங்க. இவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம்ல, இவங்களும் லூயிஸோட ஒரு பெரிய ஃபேனா தான் இருந்திருப்பாங்க. அவங்க இப்ப ரின்ன பார்த்து ரின்னு கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ உன் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு முடிச்சு இப்போ நான் ஒரு இன்டர்நெட் போட்காஸ்ட்ல வந்து ஸ்கிரீன் ரைட்டரா இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு ஷோ அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியல் காம்படிஷன் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு ஐடியல் அவங்க டெபுட் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல மொத்தம் 3 rounds இருக்கும், 3rd round வந்து அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க சொல்றது கேட்டு நம்ம ரின் வந்துட்டு ஓகே இது நான் இங்க சிஓ கிட்ட கொடுக்குறேன், பட் அவங்க ட்ரைனிஸை வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ நான் உன்னை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக சொல்லல, நான் இது வந்துட்டு உனக்காக கொடுக்கறேன். நீ இன்னும் உன்னோட ஐடியல் ஆகணுங்கிற கனவை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா இதுல நீ கண்டிப்பா கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்க வந்துட்டு ஒரே யோசனையா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க ஐடியலுக்கு ட்ரைனிங் போறதுக்காக பிராக்டிஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்க அந்த ப்ராப்ளமால சஃபர் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம லூயிஸ் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்ப பார்த்தா அவங்களுக்கு அதுவே யோசிச்சு யோசிச்சு மறுபடியும் ரிங்கிங் சவுண்ட் வர ஸ்டார்ட் ஆயிருது. இருந்தாலும் அவங்க எப்படி கொஞ்சம் காம் டவுன் ஆகி வீட்டுக்கு வரப்ப பார்த்தா நம்ம லூயிஸோட கிட்டாரோட சவுண்ட் கேட்டு இவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்காங்க. நம்ம லூயிஸ் வந்துட்டு என்னோட சாங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிட்டார் பிளே பண்ண நம்ம ரின் வந்துட்டு இதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் மூடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு லூயிஸ் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இவங்க மேல போயிடுறாங்க. இவர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒயிட் பிடிக்கும் தான், இருந்தாலும் எப்பவுமே ஒயிட்டா போட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. இந்த சைடு நம்ம ரின் தூங்க ட்ரை பண்றாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரிங்கிங் சவுண்ட் ஓவரா கேட்க அவங்களால தாங்க முடியாம அங்கிருந்து வேகமா ஓடி போறாங்க. வாஷிங் மிஷின் சவுண்ட் கேட்க அவங்க அந்த வாஷிங் மிஷின் சவுண்ட் கேட்கலான்னு போறப்ப அவங்க போஸ்ல இருந்து எல்லா காயினும் கீழே விழுக்கு, இவங்களால இன்னும் தாங்க முடியல. அவங்க போயிட்டு காத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களால அந்த ரிங்கிங் சவுண்ட பொறுக்க முடியாம அப்போ கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம லூயிஸ் வந்து இவங்க வரப்ப ஒரு கிளாத்தை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த கிளாத்தை அவங்க மேல போட்டு விட்டு அவங்க காதை வந்துட்டு இவர் கையை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டேக் மீ அவே அப்படின்னு அவரோட சாங்க ஒண்ணு வேற பாடி காட்டுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்லாம் சூப்பரா இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.